ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல். அகைன் டிஎன்பிஎல் தான். நேற்று அஞ்சாவது மேட்ச் நடந்துச்சே பார்க்கல, குயிக்காக அதை பற்றி என்னோடய விமர்சனம் அப்சர்வேஷன். ரைட், லைக்கா கோவை கிங்ஸ் வர்சஸ் ரூபி திருச்சி வாரியர்ஸ். லைக்கா வந்து ஒரு மேட்ச் ட்ரா டை ஆச்சு, ஏன்னா வாஷ் அவுட் ஆனதுனால ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிது. திருச்சி ஒரு மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க பேட்டிங் போலிங் ரெண்டுமே டெஸ்ட்டாக இருந்தது. நான் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி கோவை இது போலிங் டெஸ்ட் ஆகலை. ஸோ இனி எப்படி நட போகிறாங்க நேற்று, ஐ வாஸ் ஈகலி வெயிட்டிங். எனிவே ஃப்ரெஷ் விக்கெட்டுங்க அது. பிச் வாஸ் வெரி ட்ரை, வெரி குட் பேட்டிங் விக்கெட். நான் சொன்னேன் எப்படி 10-15 மேட்சுக்கு அப்புறம் தான் அது வந்து போலர் ஃப்ரெண்ட்லி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ஆகும்னு. டைமென்ஷனை பற்றி பாலாஜி, லக்ஷ்மி கதி பாலாஜி எக்ஸ்பிளைன் பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். ஒரு சைடு 75 மீட்டர், ஒரு சைடு 55 மீட்டர். ஸோ வைஸ் பேட்ஸ்மேன் வில் டார்கெட் தி ஸ்மாலர் பவுண்ட்ரின்னு, வைஸ் போலர் வில் டார்கெட் த லாங்கர் பவுண்ட்ரின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது. ரூபி திருச்சி வாரி டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாரு ஷா. ஸோ தே டுக் அ பேட்டிங் ரைட்ஃபுல்லி. ஐ ஆல்வேஸ் சே தட் புட் த ரன் அந்த ஸ்கோர் அந்த போர்டு, அண்ட் அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் ஆல்வேஸ் இருக்கும்னு. தே பிளேட் வெரி வெல். இன்ஃபேக்ட் 171/7 எடுத்தாங்க. சாத்விக் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹீரோ, ஃபஸ்ட் மேட்ச் ஹீரோ அமித் சாத்விக் 42, நிதேஷ் ராதா கோபால் ஒரு 45 அடிச்சார். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக 57ங்க, அதில் அமித் சாத்விக் தான் 42/32 பால்ஸ் ஃப்ளூயன் நீட் இன்னிங்ஸ். ஸ்பெஷலாக எல்லாமே ஆஃப் சைடில் கவர் டிரைவ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கவரில் அடித்தது, லாங் ஆனில் தூக்கி லாங் ஆஃபில் தூக்கி அடிச்சது, ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது எல்லாம் பியூட்டிஃபுல் ட்ரீட் டு வாட்ச். 6/4 அடித்தார் அவர், 6 எதுவும் அடிக்கல. பட் 57 ஓப்பனர்ஷிப்பில் இவரே 42, அதர் எண்டில் சரியாக ஸ்கோர் வரல. அவர் அவுட் ஆகினதுக்கப்புறம் நிதிஷ் ராஜகோபால் ஈ டுக் இட் ஃப்ரம் வெரி லெஃப்ட். அவர் ரொம்ப ரொம்ப தான் நான் சொன்னால் இஸ் டியூ பர்றன். அவரும் ஷாருக் கானுன்னு 45/28 பால்ஸ் ரொம்ப குயிக்காக விளாண்டாரு. 6/4 ஒரு 6 ஸ்ட்ரைக் ரேட்டாக வர 60, இட் வாஸ் அ வெரி குட் இன் T20. அப்புறம் சுபி ஜெயின் வந்தார், 25/20 பால் ரெண்டு பால் அடித்தார், 1/4 1/6. அண்ட் ஹைலைட் வந்து கடைசியில் சரவணகுமாரும் ஆந்தனி தாஸ்வால் கும்பல் அடித்தாங்க, இல்லைன்னா ஸ்கோர் 150 கூட வந்திருக்காரு. நம்பர் 7 வந்தார் சரவணகுமார். வந்தோடனே ஃபஸ்ட்டு பால் 6 யூ 6 ஒரு லாங் ஆன, ரெண்டாவது பால் யூ 6 அண்ட் மிட் விக்கெட், ரெண்டு பாலில் 12/2. அண்ட் ஆந்தனி தாஸ் வழக்கம்போல் ஷோட் இஸ் கிளாஸ், யூஜ் 6 அடித்தார் லாங் ஆனில் 20th ஓவரில். ஸோ 20th ஓவரில் வந்து ஈ ஸ்கோர் 20 ரன்ஸ் ஆஃப் 11 பால்ஸ், 1/4 1/6. ஆந்தனி தாஸ் அவரோட வேலையை அவர் கச்சிதமாக பண்ணிட்டார். 20th ஓவர் தன்வார் போட்டார், அபிஷேக் தன்வார். 20th தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு, இவ்வளோக்கு ஃபஸ்ட் ரெண்டு பால் டாட்டு, அப்புறம் ஒரு 6, அப்புறம் ஒரு விக்கெட்டு, அப்புறம் ஒரு வைடு, ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன் இந்த 20th ஓவர். விக்னேஷ் அவங்களுக்கு வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் 30 ரனில், செல்வகுமார் 2 விக்கெட் ஃபார் 26. இதுதான் வந்து திருச்சியோட இன்னிங்ஸு. 171 வாஸ் சேஸபிள் பட் சென்சிபிளாக விளையாடணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க 75 ஆல் அவுட் ஆயிட்டாங்க, அவங்க மறுநாள் விளையாடக்கூடாதுன்னு தி பிளான் அக்கார்டிங்லி வெரி வெல். சேஸுக்கு வருவோம். லைக் அ கோவை கிங்ஸ், கங்கா ஸ்ரீதர் ராஜு அவரும் டியூ ஃபார் ரன்ஸ் ஆன் அ வெரி குட் பிளேயர்னு, இ ஸ்கோர் 74. அண்ட் சாய் சுதர்ஷன் அவரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் மேட்சில் இவங்களுக்கு 50 ஸ்கோர் பண்ணவர், 87, ஹீ ஸ்கோர் 57. கிளினிக்கல் நீட் சேஸுங்க, சேஸுனா விடுதா இருக்கணும், அலட்டிக்காமல் பிரமாதமாக லூஸ் பால் வந்தால் அடி, நல்ல பால் வந்தால் கிவ் ரெஸ்பெக்ட் டு குட் பால், குட் லென்த் பால்லாம் வெளில இல்லை, அவுட் சைட் அவுட் வெளில பண்ணாங்க. விட்டு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கோர் பண்ணார் அவர். செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 106, தட் டுக் த மேட்ச் அவே, 144/2 போயிடுச்சு. ஸோ 106 ரன் பார்ட்னர்ஷிப் ராஜு அண்ட் சாய் சுதர்ஷன். அதில் ராஜு வந்து 74/52 பால்ஸ், 4/6 வேறு அடித்தார் அவர், ஸ்ட்ரைக் ரேட் 142. தட் வாஸ் வெரி நைஸ் டு சி கிளினிக்கலாக. அப்படியே 4/35 ரன்னு நான் கிடச்சில, எதை பக்கம் வேணால் போகலான் இருக்கும், பட் விக்கெட்ஸ் இவங்ககிட்ட நிறையா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஷாருக் கான் வந்தார், வீணா உகுட் இஸ் பிக் ஹீட்டர். ஷாருக் கான் வந்து இப்போ 5 பாலில் 18 ரன் அடித்தார், 2/6 1/4, ஹி கம்ப்ளீட்டட் த மேட்ச். இன் பிட்வீன் சாய் சுந்தர் இன்னிங்ஸ் சொல்லணும், அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட மாதிரி எதாவது ஃப்ளூயண்ட் விளாண்டார், 52/43 பால், 57/43 பால்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 132, 6/4 1/6 அடித்தார், ரொம்ப நல்லா விளாண்டார். ஷாருக் கான் டிஃபைன் த மூமெண்ட், அவர் வந்து கடன் அடிச்சதுனால ஈஸியாக போயிடுச்சு அவங்களுக்கு, 18.2 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ ரன் ரேட் இதனால பெட்டராகிச்சு. ஆந்தனி தாஸ் 2 விக்கெட் எடுத்தார், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், 40 ரன் கொடுத்தாரு. மதிவானன் ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 பாலில் 3 விக்கெட் எடுத்தார், நல்லா போட்டார், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளாண்டாங்க. விக்கெட் கிடைக்கல, 4/21, குட்ஸ் எக்கனாமி ரேட் இன் அ பிக் ரன் சேஸ், நல்லா போட்டார். சாம் அண்ட் சரவணகுமார் தான் அவங்களோட அட்டாக்கிங் பவுலர், வெரி இன்னும் லீத்தல் போலிங் அட்டாக் ஸ்டார்டிங்லாம். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் 12/5 ஆக்குனாங்க ஆப்போனண்ட்டை, இந்த மேட்ச்சில் ஒன்றும் போடணும் முடியல. கம்பைண்டாக 7 ஓவரில் 55 ரன் கொடுத்தாங்க ஒரு விக்கெட்டு. சரவணகுமார் வெரி எக்ஸ்பென்சிவ், 40 ரன் கொடுத்துட்டாரு. அண்ட் இவர் ஓகே சாம் ஃபிர்பி 4/4 1 விக்கெட் எடுத்தார் 42 ரன்ஸில். ஸோ இதுதான் மொத்தத்தில் சம்மரி. ரைட்ஃபுல்லி கங்கா ஸ்ரீதர் ராஜு தான் மேன் ஆஃப் த மேட்ச். நான் மேட்ச் ஃபுல்லாக மழை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நடந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டாக சேஸ்னா இப்படி தான், ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி விளையாடாங்க அந்த ரெண்டு பசங்களும், ராஜுவும் சாய் சுதர்சனும்.
ரைட், இது திஸ் சம்மரைஸ் எவ்ரி திங். இது என்ன கமெண்ட் இருந்தாலும் கீழே தெரிவிங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது டிஎன்பிஎல்ல, அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.